விடியல் ஆட்சியில் போலீஸே உயிரை கையில பிடிச்சிட்டு போடுறாங்கப்பா. அண்ணாமலை அதிரடியா பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அதிரடியா சொல்லி ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்க சொல்றாங்க. அதாவது நேற்று இது இருந்து சென்னையில பாத்தீங்கன்னா, ஓடு கையில வந்து ஒரு ஒரு பெண் காவல் அதிகாரி போய் ஒரு குடியாரன போய் சத்தம் போட்டுருக்காங்க. பெண்கள் ஏறக்கூடிய சீட்ல ஏறிக்கிறதுக்கு அப்புறம் தான் குடியாரர் குடியாரன்னு சொல்லக்கூடாது, அரசை காப்பாற்றக்கூடியவர். அந்த அரசை காப்பாற்றக்கூடியவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மப்பிள் இருந்திருப்பார் போல தெரியுது. இந்த அம்மா போய் சத்தம் போட்டுருக்காங்க, பெண்கள் இருக்கிற இருக்கையில் இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா சொல்றாங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், வாட்சிச்சு இந்த கத்தி எடுத்து சராமரியா குத்திருக்கான். காலையில தான் சொன்னார் அன்புமணி ராமதாஸ், அதாவது இன்னைக்கு நடக்கிற விபத்து கொலைகள் இதுக்கெல்லாம் அந்த மது தான் காரணமாக அமைது. தயவுசெய்து மதுக்கடை இழுத்து முடிதான் சொன்னாரு, இழுத்து முடிந்தான் அந்த மாதிரி சம்பவம் கூட நடந்திருக்க வாய்ப்பு சொல்றாங்க. காரணம் நல்ல மனிதன் கூட பாருங்க, தண்ணி அடிச்சதுக்கு முன்னே நல்ல மனுஷனா இருப்பான், தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் சிலர் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா மாறிடுவாங்க. ஒரு சிலர் தண்ணி அடிச்சாலும் அமைதியா இருப்பாங்க, ஆனா ஒரு சிலர் வந்து தண்ணி அடிச்சா அவங்க மூளை என்னதான் வேலை செய்யணும் தெரியல. ரோட்ல பஸ்ஸும் அடிக்கிறது, ரோட்ல போறோம் பூச்சி அடிக்கிறது, பெண்கள் குழந்தைகளும் பாக்குறது இல்லை, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் பயங்கரமா நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அண்ணாமலைதான் சொல்லியிருக்காரு, உயிரை கை பிடிச்சி போலீஸ் ஓடும்போது பொதுமக்கள் எப்படி ஓடுவாங்க. இப்ப போலீஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு கராத்தே எல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கு, அருணாமத்தை ஓட ஓடுறதுல இருந்து குளிச்சுட்டாங்கிறாங்க. சரி ரைட்டு. ஆனா இதே அப்பாவி சக பயணி என்ன பண்ணுவோம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கெல்லாம் சிக்கனம்னா சோழி முடிஞ்சு அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தயவுசெய்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்லாம் சொல்றாங்க. முடிஞ்சதை எடுத்து முடுங்க, இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் சொன்னது போலதான் தமிழ்நாட்டுல விபத்துங்கிறது அதிகம் நடக்குன்னு சொல்றாங்களா. இந்தியாவிலேயே விபத்து ஒரு நாளைக்கு எத்தனை உயிர் போகுது, அத்தனை உயிருக்கும் அந்த பாவத்துக்கு வந்து நீங்க தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கோம். பிடியல் கோபாவின் குடும்பம் அவர்களே அப்படிங்கிறதா நல்லா நல்லவர்களுடைய கருத்தாக இருக்கிறது, அண்ணாமலையுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி.